கோவில்பட்டியில் சிதிலமடைந்த நிலையில் காட்சியளிக்கும் நாதஸ்வர கலைஞர் கார்குறிச்சி அருணாச்சலத்தின் நினைவிடத்தை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை இடந்துள்ளது. அருணாச்சலத்தின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் எனவும் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ் இசை உலகில் தவிர்க்க முடியாத ஆளுமையாக திகழ்ந்தவர் நாதஸ்வர கலைஞர் கார்குறிச்சி அருணாச்சலம். ஜெமினி கணேசன், சாவித்ரி நடிப்பில் வெளியான கொஞ்சும் சலங்கை திரைப்படத்தில் தமது நாதஸ்வர இசையால் ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தார். திருநெல்வேலி மாவட்டம் கார்குறிச்சியில் 1921 அருணாச்சலம் பிறந்த நிலையில் 1964 மனைவி ராமலட்சுமியின் சொந்த ஊரான கோவில்பட்டியில் மறைந்தார். அருணாச்சலத்தின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் நினைவிடம் அமைக்கப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் போதிய பராமரிப்பின்றி சிதிலமடைந்து தற்போது மோசமாக காட்சியளிக்கிறது. நினைவிடத்திற்கு மின் இணைப்பு இல்லாத நிலையில் சுற்றுச்சுவர் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இந்நிலையில் நினைவிடத்தை சீரமைத்து அருணாச்சலம் நினைவாக இசைப்பள்ளி அமைக்க வேண்டுமென கோவில்பட்டி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 1921 பிறந்து இந்த வருஷம் நூற்றாண்டு விழா நடக்கிற சமயத்திலேயாவது அவருக்கு அந்த இடத்த பராமரிக்கணும். அதே மாதிரி ஜெமினி சாவித்ரி இவங்க வந்து இங்கே ஒரு சிலையை உருவாக்கி கொடுத்துருக்காங்க, அந்த சிலையையும் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது, அதையும் பராமரிக்கணும். இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் கார்குறிச்சி அருணாச்சலத்துக்கு நினைவு அருங்காட்சியகத்தையும் அரசு அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோவில்பட்டி மண்ணில் வாழ்ந்து மறைஞ்ச திரு கார்குறிச்சி ஐயா அவர்களுக்கும் அரசாங்கம் இந்த நினைவிடத்தை சீர் பண்ணி கண்டிப்பாக கோவில்பட்டியை மையப்படுத்தி ஒரு இசைப்பள்ளி கண்டிப்பாக எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா இப்போ உள்ள இளைய தலைமுறைக்கும் அவரோட பெருமையை கொண்டு போய் சேர்க்கணும். இனி வர்ற சந்ததிகளும் அவரை பெருமை தர்ற மாதிரி அவர் ஒரு நினைவு அருங்காட்சியகம் கூட வைக்கலாம். அவர் நினைவு அருங்காட்சியகம் கண்டிப்பாக அந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும். கார்குறிச்சி அருணாச்சலத்திற்கு நினைவு மண்டபம் அமைக்க அதிமுக ஆட்சியில் முடிவு செய்யப்பட்டதாகவும், ஆனால் அதற்குள் புதிய ஆட்சி அமைந்து விட்டது என்றும் கோவில்பட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த வேண்டுகோளை ஏற்று இது நாதஸ்வர கலைஞர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் தமிழர்களின் பண்பாட்டை கலாச்சாரத்தை உலகம் போற்றுவதற்கு தன்னுடைய வாழ்நாளில் அர்ப்பணித்த இசை மாமேதை என்று போற்றப்படுகின்ற நமது கார்குறிச்சி அருணாச்சலம் அவர்களுக்கு அரசின் சார்பில் ஒரு மணிமண்டபத்தை இங்கு அமைக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இசைத்துறைக்காக உன்னத சேவையாற்றிய கார்குறிச்சி அருணாச்சலத்துக்கு மணி மண்டபம் அமைக்க வேண்டும் என்பதே கோவில்பட்டி பகுதிவாசிகளின் கோரிக்கையாகும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் மகேஸ்வரன்.